वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा श्री गुरुभ्यो नमः திருச்சிற்றம்பலம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற முனையடுவார் நாயனாரோட சரித்திரம். சோழ வள நாடு, அதில் இருக்கக்கூடிய திருநீடூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இது இப்போ மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் மண் வளமும் நீர் வளமும் நில வளமும் நிறைஞ்ச இடம். அங்கே எப்படி இருக்குமா, அந்த வயல்களோட பக்கத்தில் இருக்கிற சோலைகளில் விதவிதமான மலர்கள் பூத்து அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனை வந்து வண்டுகள்லாம் குடித்தது போக மிச்சம் தேன் சொட்டு சொட்டாக அந்த வாய்க்காலில் விழுந்து அந்த பாசனம் வந்து நீரால் நடக்கலையாம், தேனால் பாசனம் நடந்துதான். அவ்வளவு வளமையான ஊர், மண் வளம் நிறைந்த ஊர். இந்த ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தவர் தான் முனையடுவார் நாயனார். இவரோட இயற்பெயர் நமக்கு தெரியல, முனையடுவார் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னு இந்த சரிதம் நம்ம பேச பேச உங்களுக்கு தெரியும். முனையடுவார் என்ன பண்ணார், வேளாளர், பூமியில் அவரோட பூமியில் நெற்பயிர்கள்லாம் விளைஞ்சது, விவசாயம் பார்த்தார். அது கூட சேர்ந்து அற்புதமான ஒரு திருத்தொண்டு பண்ணார். அவருக்கு ரொம்ப நன்னா சண்டை போடவர், சிறந்த போர் வீரர். அவருக்கு எழுத்தாப்பில் யாருமே நிற்க முடியாது. அவருடைய நாவில் எப்பயும் சிவன் நாமும், புத்தியில் எப்பவும் சிவன், அவரோட உடம்பு முழுக்க திருநீர் தரிச்சுன்னு இருப்பார். ஆனால் கையில் வாள் எடுத்து போரிட்டாருன்னா அவருக்கு எழுத்தாப்பில் யாருமே நிற்க முடியாது. அதிசூரர், அதிவீரர். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, அந்த ஊரில் அவர் சுற்றி இருக்கிற ஊரில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் போரில் தோற்று போயிடுறாளோ அவள்லாம் இவர்கிட்ட வந்து அவளோட சார்பில் இவரை போரிடுறதுக்கு கூப்பிடுவானாம். முதல்ல இவர் காரண காரியங்களை ஆராய்வாராம், ஏன் போர் நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு. தன்கிட்ட உதவி கேட்டு வர்றவா தர்மத்தின் பக்கமாக இருந்தா அப்படின்னாக்க இவர் அவள் சார்பில் போர்க்களத்துக்கு போவார். நான் சொன்ன மாதிரி புத்தியும் மனசும் சிவன் மேலே, கையில் அபாரமான திறமை, நிற்கிறது தர்மத்தின் பக்கம். கேட்பானே, எங்கெல்லாம் இவர் போருக்கு போகிறாரோ அப்படி சுற்றி சுற்றி சூறாவளி மாதிரி அடித்து எதிரிகளையெல்லாம் துவம்சம் பண்ணி வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருவாராம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும். பொண்ணும் பொருளும் நவமணிகளும் எல்லாமே கிடைக்கும். அதை எடுத்துன்னு வந்து அவர் என்ன பண்ணுவார்னா தனக்கு உபயோகம் பண்ணிக்க மாட்டார். சிவன் அடியார்களுக்கு திருவமுது பண்ணி வைக்கிறதுக்காகவும், சிவன் அடியார்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யறதுக்காகவும் அவர் உபயோகிப்பாராம். அவர் கொண்டு வந்த பொன்னும் வெள்ளியும் உருகி அந்த சிவனடியார்களுடைய இலையில் சென்னல் அரிசியாகவும் நெய்யாகவும் விழும். அவருக்கு கிடைத்த சன்மானமான பொற்காசுகள் எல்லாம் சிவனடியார்களுக்கு பழங்களாகவும் பல வகை காய்கறிகளாகவும் உருமாறும். அவருக்கு வந்து உடம்பில் எத்தனை காயம் பட்டாலும் அது எதுவுமே அவருக்கு வலிக்காது. ஏன்னா அந்த சிவனடியார்கள் பழத்தை உறிஞ்சி சாப்பிட்றாரு இல்லையா, இவர் அவ்வளவு பழ வகைகள் கொண்டு வந்து அவளுக்கு போடுவாராம். அந்த பழத்தை உறிஞ்சி சாப்பிடும்பொழுது அந்த உடம்பில் இருக்கிற காயத்துக்கெல்லாம் அவருக்கு மருந்து தடவி விட்டா மாதிரி இருக்குமா. சிவனடியார்களோட பசி தீர்றதை பார்த்து இவர் தன்னோட பசியை தீர்த்துப்பாராம். இதுதான் பண்ணார் ஆயுள் பரியந்தம், இதுதான் பண்ணார் வேளாளர். ஆனால் தர்மத்துக்காக யார் நலிந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரால் எதிரியிடம் எதிர் நின்று போராட முடியவில்லையோ, யார் மனத்தாலும் உடலாலும் பலம் குன்றி இருக்கிறார்களோ ஆனால் தர்மத்தை சார்ந்து இருக்கிறார்களோ அவளுக்காக இவர் போய் சண்டை போடுவார். முனை அப்படின்னா போர் முனை, அடுவார் அப்படின்னா சண்டை போடுறவர், முனை அடுவார் அப்படிங்கிற பேர் இவருக்கு அதனால தான் கிடச்சிது. ஆக முனை அடுவார் தன்னுடைய ஆயுள் முழுவதும் இந்த திருத்தொண்டினையே செய்து
இந்த திருத்தொண்டினை என்னோட பெருமாள் அங்கீகாரம் பண்ணி அவருக்கு சிவலோக பிராப்தி கொடுத்து 63 நாயன்மார்களோட பட்டியலில் அவர் இடம் பெற வைக்கிறார். இதுதான் முனையடுவார் அப்படிங்கிற ஒரு வேளாளர் தன்னுடைய அற்புதமான திருத்தொண்டினால் முனையடுவார் நாயனாரான அற்புதமான சரித்திரம், சிம்பிளான சரித்திரம். இப்போ தான் நம்ம வந்து காரி நாயனார் பார்த்தோம். அப்போ நம்ம சொன்னோம், தனக்கு என்ன திறமை இருக்கோ அதை பகவானுக்காக செலவு பண்ணணும். மூர்க்க நாயனார் பார்த்துருக்கோம். மூர்க்க நாயனார் என்ன பண்ணார், சூதாடினார். சூதாடினது தவறாக இருந்தால் கூட அதிலிருந்து கிடைச்ச வருமானத்தை சிவனடியார்களுக்கு மாத்திரமே செலவு பண்ணார். காரி நாயனார் என்ன பண்ணார், அற்புதமாக பாடல்கள் எழுதினார். அதிலேருந்து கிடைக்கிற பணத்தை சிவனடியார்களுக்காகவும் சிவாலயங்களுக்காகவும் செலவு பண்ணார். இவரும் அவாளை மாதிரியே தான். இவருக்கு தெரிஞ்ச கலை, இவர்கிட்ட இருந்த டேலண்ட்டு சண்டை போடுறது. அதை உபயோகித்து பகவானோட திருத்தொண்டில் இருப்பினார். கேள்வி வரலாம், இதெல்லாம் நியாயமா? அது என்ன சண்டை போட்டு ஜெயிச்ச வருமானத்தில் இவர் சிவத்தொண்டு பண்ணுறதுன்னு நம்ம யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் நியாயாதிபதியாக தர்மத்தின் பக்கமே நிற்கக்கூடிய எம்பெருமான் முடிவு பண்ணிட்டார், இது தர்மம், இது சிவகாரியம், அதனால் இவர் நாயன்மார்களில் ஒருத்தராக ஆகிட்டார்னு சர்வேஸ்வரனோட மகேஸ்வரனோட தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்மெல்லாம் எம்மாத்திரம். ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிறோம் இவர் வந்து சண்டைக்கு போய் ஜெயிச்சார்னு. ஆனால் சண்டைக்கு போகும்பொழுது வெற்றியும் தோல்வியும் நமக்கு சொல்ல முடியாது. எது வெற்றி எது தோல்வி தெரியாது. அதை தன்னோட உயிரை பணயம் வைத்து அந்த போர்மனைக்கு அவர் போகிறார். எதை நம்புகிறார், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். அதனால தான் தர்மத்து பக்கமாகவே ஜெயிக்கிறார். எத்தனை அடி வாங்கியிருப்பார் உடம்பில், எவ்வளவு இரத்த காயங்கள் பட்டிருக்கும், அத்தனையும் மறந்துட்டார் இல்லையா சிவர் தொண்டில் பண்ணுறதில். இங்கே தான் முனையடுவார் நாயனார் எப்படி நாயன்மாராக ஆனார் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார். திரும்ப திரும்ப இதே தான், நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை சுவாமி பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறத இவாளோட சரிதங்கள்லாம் நமக்கு சொல்லித்தருது. முனையடுவார் அவதரித்த ஸ்தலம், முக்தி ஸ்தலம் ரெண்டுமே இந்த திருநீடூர் அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம். இங்கே எம்பெருமான் சோமநாதர் அப்படிங்கிற பேர்லையும் கான நர்தன சங்கரர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறார். எம்பெருமாட்டி வேயிரு தோழியம்மை அப்படிங்கிற பேர்லையும், ஆதித்ய அபய வரதாம்பிகை அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறார். இங்கே நம்ம சுவாமி சுயம்புலிங்கம். இவர் எப்படி வந்தார் அப்படின்னாக்க, இந்திரன் வந்து இந்த இடத்த தாண்டி போகும்பொழுது இங்கே பூஜை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோன்றது. மணலில் லிங்கத்தை பிடிச்சி வச்சு அந்த மணல் லிங்கத்துக்கு அவர் பூஜை பண்ணிவிட்டு அந்த லிங்கத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறார். அதுதான் வெள்ளை வெளேர்னு மாறி திடப்பட்டு சுயம்புவா அற்புதமான சிவலிங்கமாகிறது. அங்கே அவருக்கு ஒரு கோவில் எழுப்புறா. இங்கே இந்திரன் அந்த மாதிரி பூஜை பண்ணும்பொழுது பகவான்கிட்ட அவரோட அற்புதமான நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்க, மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு எம்பெருமான் அங்கே பாடிண்டே ஆடி அற்புதமாக காட்சி கொடுத்தாராம். அதனால தான் அவருக்கு கான நர்தன சங்கரர் அப்படிங்கிற பேர். இந்த தரிசனத்தை கோடானு கோடி தேவர்கள் பார்த்தாலும், அதனால தான் இந்த ஊருக்கு நீடூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறா. அதோடு கூட ஊழிக் காலத்தில் எல்லா இடங்களும் அழிஞ்ச பொழுது இந்த ஸ்தலம் அழியாமல் இருந்துதான், அதனாலையும் இங்கே நீடூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறான். ஆக இந்திரன் பூஜை பண்ணது கிருதயுகத்தில். த்ரேதாயுகத்தில் இங்கே வந்து யார் பூஜை பண்ணார்னா, சூரியனார் வந்து பூஜை பண்ணார். சூரியனார் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு அம்பாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறான். அதனால தான் இங்கே அம்பாளுக்கு ஆதித்ய அபய பிரதாம்பிகை அப்படிங்கிற ஒரு பேர். அங்கே அம்பாளோட சந்நிதிக்கு நேர் எதிராக சனீஸ்வர பகவானோட சந்நிதியும் இருக்குது. ஒரு இடத்துல ஒரே இடத்துல நின்றுட்டு நம்ம ஒரே சமயத்தில் அம்பாளையும் பார்க்கலாம், சனீஸ்வர பகவானையும் பார்க்கலாம். இங்கே இந்த ஸ்தலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணின்றோன்னா சனீஸ்வரனால் வரக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறான். ஆக கிருதயுகத்தில் இந்திரன் பூஜை பண்ண ஸ்தலம், த்ரேதாயுகத்தில் சூரியன் பூஜை பண்ண ஸ்தலம், துவாபர யுகத்தில் காளி இங்கே வந்து எம்பெருமானுக்கு பூஜை பண்ணியிருக்கா. இந்த கோவிலுக்கு வெளியில் காளிக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. கிருதயுகம் சொல்லியாச்சு, த்ரேதாயுகம் சொல்லியாச்சு, துவாபர யுகம் சொல்லியாச்சு. கலியுகத்தில் யார் வந்து இங்கே எம்பெருமானாரை பூஜை பண்ணா அப்படின்னா, ஒரு வண்டு வந்து பூஜை பண்ணிட்டு. யார் அந்த வண்டு? தன்மசுதன் அப்படிங்கிற ஒரு அரசன் தன்னுடைய முன் வினை பயனால் வண்டாக பிறக்கிறான்.
இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு நாரதர்கிட்ட போய் கேட்க, நாரதர் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பூஜை பண்ணால் அவருக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வண்டு இங்கே வந்து விடாமல் எம்பெருமானுக்கு பூஜை பண்ணுறது. வண்டுடைய பூஜையில் மனமகிழ்ந்த எம்பெருமான் வண்டுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய திருமேனியில் ஒரு சிறிய துளையை உண்டாக்கி அதை உள் வழியாக வண்டை தன் உடம்போடு ஐக்கியப்படுத்திக்கிறான். இப்பையும் நம்ம எம்பெருமானோட திருமேனியில் வண்டு நுழைஞ்ச அந்த இடமும் இருக்குது. அதோடு கூட இந்திரன் வந்து மணல்லிங்கத்தை கையால் தானே பிடிக்கிறார், அவருடைய கைத்தடமும் இருக்குது. அற்புதமான க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துக்கு அப்பர் பெருமான் வந்து பாட்டு பாடியிருக்கார், அற்புதமாக பாடியிருக்கார் அப்பர் பெருமான். அவர் பாடும் பொழுது இந்த ஸ்தலத்தையும் திருப்புன்கோரியும் சேர்த்து ஒரே பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்கார். சம்பந்த பெருமான் திருநெஞ்சியூர்லேருந்து திருப்புன்கூர் போகிற வழியில் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணி அவரை பற்றின பதிகம் பாடினதை சேக்கிழார் ரொம்ப அழகாக பெரிய புராணத்தில் சொல்லியிருக்க. சுந்தரர் என்ன பண்ணுறாருனா, அதே மாதிரி திருநெஞ்சியூர்லேருந்து திருப்புன்கூருக்கு போகிறார், ஆனால் போகிற வழியில் இங்கே திருநெடூருக்கு வராமல் போயிடுறார். கொஞ்ச தூரம் போனக்கப்புறம் மெய்யுணர்வு உந்த திரும்ப வந்து திருநீடூரில் இருக்கக்கூடிய எம் பெருமானை தரிசனம் பண்ணி அற்புதமாக பதிகம் பாடிட்டு அவர் போகிறார். ஆக இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இவா எல்லாருமே வந்து வணங்கின பெயர் பெற்ற ஸ்தலம். இந்த ஊரோட தல விருட்சமாக மகிழ மரம் இருக்குது. அதனால் இந்த ஊருக்கு மகிழாரண்யம், வகுளாரண்யம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. 9 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். இங்கே விநாயகர் தனிச்சிறப்பு. இங்கே விநாயக பெருமான் ஆலோசனை சொல்லும் பிள்ளையாராக எழுந்தருளியிருக்கார். பெரியவராகவும் பழையவராகவும் புனிதமானவராகவும் எழுந்தருளியிருக்கார். இவரை இங்கே சிந்தாமணி விநாயகர், செல்வமகா விநாயகர், சிவானந்த விநாயகர் அப்படின்னு கூப்பிடுறார். இங்கே முனையடுவார் நாயனாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அவரோட குரு பூஜையை பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு அற்புதமாக கொண்டாடுறார். கட்டாயமாக பார்க்க வேண்டிய க்ஷேத்திரம். எல்லாரும் திருநீடூர் போய் அங்கே என் பெருமானையும் பெருமாட்டியும் பார்த்துட்டு சனீஸ்வர பகவானால் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு அப்படியே முனையடுவார் நாயனாரையும் வந்து பாருங்கள். முனையடுவார் நாயனார்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலான்னா, காரி நாயனார்கிட்டேருந்து கற்றுண்ட பாடத்தை திரும்ப அஃபர்ம் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை பகவானோட காரியத்துக்காக உபயோகப்படுத்துறது. அதோடு கூட இவரோட தர்மத்தின் பக்கம் நிற்கும் பாங்கு. சண்டை போட்டு தான் பணம் சம்பாதிச்சார், ஆனால் யாருக்காக சண்டை போட்டார், யார் நிராதரவாக இருந்தாலோ, யார் பலம் இழந்தவர்களாக இருந்தாலோ, யாருக்கு அந்த திறமை இல்லாமல் இருந்ததோ, யார் தர்மத்தின் பக்கம் இருந்தார்களோ, அவ பக்கம் மட்டும்தான் முனையடுவார் நாயனா இருந்தார். தன்னுடைய அந்த போர்னால் ஜெயித்த பொண்ணையோ பொருளையோ தனக்காக எதுவுமே எடுத்துக்கலை. கர்மண்யவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. தன்னுடைய டியூட்டியான அந்த சண்டை போடுறத போய் பண்ணார், ஆனால் அதோடைய பலனை அவர் தனக்கு வைத்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம நம்ம காரியம் செய்ய கற்றுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எந்த சந்தர்ப்பத்திலையுமே தர்மத்திற்கு பக்கமாக நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். என் பெருமானோட பரிபூரண கிருபா கடாட்சத்தால் மற்றும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாய.